இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டென்த்து மேக்ஸ் ஃபிஃப்த் சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. ஸோ ஒரு ஒரு சாப்டருக்கு நம்ம 50 மார்க்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த சாப்டருக்கும் நம்ம 50 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பார்க்கலாம். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள், த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்ம்ட் பை தி பாயிண்டர் -5,0, 0,-5 அண்ட் 5,0 இஸ். ஸோ வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம என்ன ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்மில் வச்சு அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பாருங்கள், ஆஃப் இன்டு பிஹெச். ஸோ பின்னா என்னென்னா பேஸ். ஸோ பேஸுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த பேஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ -5,0, 0,-5 எடுத்துட்டால் ஆஃப். ஸோ பி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 வரும் நம்மளுக்கு. ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 வரும். ஸோ வந்து 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 5 இன்ட்டு 5 வந்து 25. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ வந்து இஃப் மை 5,7, 3,P அண்ட் 6,6 ஆர் கொலினியர், தென் த வேல்யூ ஆஃப் பி. ஸோ வந்து 3 பாயிண்ட் சொல்லிட்டாங்க. இது வந்து கொலினியர். கொலினியர்னா என்னென்னா, இதை வந்து ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு 0 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து வேல்யூ ஆஃப் பி வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸோ வந்து ஏபி அதுக்கப்புறம் பிசி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிக்கு வந்து ஸ்லோப் எடுத்திங்கன்னா பி -7, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3-5, அதாவது X1 Y1 வச்சுக்கோங்க, X2 Y2, Y2 -Y1, X2 -X1, இதுதான் ஸ்லோப்போட ஃபார்முலா. ஸோ இதுக்கும் அதே மாதிரி எழுதிடுற 6-P. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6-3 வரும். ஸோ அப்போது பி -7/-2 ஈக்குவல் டு 6-P/3. ஸோ இதை வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 × P-7 ஈக்குவல் டு -2 × 6-Pன்னு கிடைக்கும். ஸோ இந்த 3-ஐ வந்து உள்ளே வந்து இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ 3P-21 ஈக்குவல் டு -12 + 2P. ஸோ வந்து 3P-2P, பியை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு இதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. பி ஈக்குவல் டு 9. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 3x-y = 4 அண்ட் x + 8y = 8 இஸ். த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் நீங்கள். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இவங்க வந்து சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணலாம், ஏன்னா வந்து ஆப்போசிட் சைன் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குது. 3 + 1 வந்து 4x ஈக்குவல் டு 8 + 4 வந்து 12. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 12/4 வந்து பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3. அப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 3 கிடச்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ. ஸோ இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் இன் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன்னா இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ வந்து எந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x + y = 12. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், 3 + y = 12. ஒய் ஈக்குவல் டு 12 - 3, அப்போது ஒய் ஈக்குவல் டு 8 வருங்க. ஸோ 8 - 3 வந்து 5. ஸோ ஒய் வந்து 5. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 3,5. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். த ஸ்லோப் ஆஃப் தி லைன் ஜாயினிங் 12,3, 4,8 ஏ இஸ் 1/8. த வேல்யூ ஆஃப் ஏ வந்து கேட்குறாங்க. ஸ்லோப் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க பாயிண்டில். ஸோ அதோடய வேல்யூவாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 1/8 நம்மளுக்கு வரும். ஸோ அதை வந்து ஈக்குவல் பண்ணிவிட்டு ஏவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லோப் ஆஃப் தட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு 1/8. இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது a - 3, 4 - 12. ஸோ a - 3/4 - 12 = 1/8. ஸோ வந்து a - 3 - 8 = 1/8. இதை வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ a - 3 = -8/8, அதாவது 1 நம்மளுக்கு கிடைக்கும் -1. a - 3 = -1, a = -1 + 3, a = 2. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து 2. ஸோ ஆப்ஷன் டி.
So next problem பார்க்கலாம். The slope of the line which is perpendicular to the line joining to the point. So ரெண்டு point கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா slope வந்து கண்டுபிடிக்கணும். So same formula தான். So 8,0 minus 8,0 போடணும். So 8,0 divided by minus 8,0. So பார்த்தீங்கன்னா 8 by minus 8. So cancel பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 minus 1 கிடைக்கும். Option பார்த்தீங்கன்னா A. Sorry, இதோட ஆன்சர் வந்து மைனஸ் ஒன் இல்லை. ஸோ இது வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா பர்பெண்டிகுலர் டு த லைன். ஸோ பர்பெண்டிகுலர்னும் போது ஸோ வந்து சைன் வந்து மாறிடும். மைனஸ் ஒன்னுன்றது ஒரு ப்ளஸ் ஒன்னாக மாறிடும். அதாவது என்னென்னா ஒரு டினாமினேட்டர் வந்து மேலே போகிற மாதிரி இது இருக்கும். இதுக்கு டினாமினேட்டர் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றி போடுகிறோம். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. So next problem பார்க்கலாம். Slope of the line PQ is 1/3. Then the slope of the perpendicular bisector of PQ. So இதுவும் அதே மாதிரி தான், பர்பெண்டிகுலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோப் வந்து கொடுத்துருக்காங்க 1/√3. ஸோ இதோட பர்பெண்டிகுலர் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் எடுப்பீங்க. மைனஸ் ரூட் த்ரீ. அதாவது ரூட் த்ரீ வந்து மேலே போயிடுச்சுன்னா மைனஸ் ரூட் த்ரீ இருக்கும். இந்த ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் அ பாயிண்ட் ஆன் அ ஒய் ஆக்சஸ் ஹூஸ் ஆர்டினேட் இஸ் 8 அண்ட் பி இஸ் அ பாயிண்ட் ஆன் எ எக்ஸ் ஆக்சஸ் ஹூஸ் அ whose abscess A is 5, then the equation of the line AB is, so A oda point vandhi 8, B oda point vandhi 5, ippo vandhi equation of line kekkranga. So equation of line formula enna pathina, x by A plus y by B equal to 1. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து வேல்யூஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து வேல்யூஸ் போட்டுக்கிட்டோம். ஸோ ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 8. ஸோ வந்து ஈக்குவல் டு 1. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்சிஎம் எடுத்தோம். எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கணும்? 40 கிடைக்கும். ஸோ வந்து அப்போ 40 வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ஒன்றதுக்கும் இன்டூ பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 8x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 40 கிடைக்கும். ஸோ இந்த 40 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ மைனஸ் 40 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். த ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் பாசிங் த்ரூ தி ஆரிஜின் அண்ட் பர்பெண்டிகுலர் டு தி லைன் 7x மைனஸ் 3y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 இஸ். ஸோ வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதிக்கலாம், 7x மைனஸ் 3y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இதோட பர்பெண்டிகுலர் டு த லைன் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஏ, பி, இது வந்து சி. ஸோ உங்களோட ஈக்குவேஷன் என்ன மாறும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் bx ப்ளஸ் ஏஒய் ப்ளஸ் கே அப்படின்னு மாறும். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஏபியோட வேல்யூ போடணும். அதாவது மைனஸ் பின்னும் போது மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 வந்து 3x ப்ளஸ் 7y ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. இப்படி பர்பெண்டிகுலர் லைன் இப்படி மாறும். ஸோ பாசிங் த்ரூ தி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0,0. ஸோ பாசிங் த்ரூ 0,0. ஸோ பாசிங் த்ரூ 0,0னா அப்போ கே ஈக்குவல் டு 0 தான் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 3x ப்ளஸ் 7y ஈக்குவல் டு 0. ஸோ வந்து ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா சி, 3x ப்ளஸ் 7y ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் ஆஸ் அ ஈக்குவேஷன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க 8y ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 21 விச் இஸ் ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. ஸோ வந்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து கரெக்டான ஆன்சர் கேட்குறாங்க. முதல்ல வந்து ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கோங்க. 8y ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 21. ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஒய் மட்டும் தான் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா த்ரூ அவுட் 8 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 8 டிவைட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு என்ன வரும்? 1/2x ப்ளஸ் 21/8. ஸோ இதை வந்து நம்ம பாயிண்ட்டை வச்சுக்கலாம். ஒய் ஈக்குவல் டு 0.5x ப்ளஸ் 2.6. அதாவது உங்களோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா 0.5, உங்களோட ஒய் இன்டர்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.6. அப்போது ஆப்ஷன் வந்து எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ.
the slope is 0.5 and y is intercept 2.6. So next last one mark paakalam. 2,1 is the point of the intersection two lines. So vandu ungalku point of intersection kuduthraanga. Indha point of intersection endha equation neenga convert panninga na point of intersection varum appdi kekkranga. So vandu indha point eduthukonga, option b eduthukonga. So x plus y equal to 3, 3x plus y equal to 7. So ipa paathinga option vandu neenga vandu minus pannunga. இங்க வந்து ஈக்குவேஷன் வந்து மாத்திடுங்க சைனை. ஸோ வந்து இது கேன்சல் ஆகிடும். அப்போது மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4/2 ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸோட வேல்யூ 2 நம்மளுக்கு கிடச்சிச்சு, ஒய்யோட வேல்யூ 1 நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷனில் நம்ம எக்ஸோட வேல்யூவை போடுவோம். ஸோ வந்து ஸோ இங்கே வந்து டூவோட எக்ஸோட வேல்யூ வந்து 2 அப்ளை பண்ணோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு 3 - 2, ஒய்யோட வேல்யூ வந்து 1. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பி ஆப்ஷனை நம்ம இது ஈக்குவேட் பண்ணதுனால தான் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 5th சாப்டரோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.